الشفاعة لنا يوم المشفى ولنا المعايا سيدي خير النبي. الرحمن الرحيم. கண்ணியமிக்க மூமினியன்களே, தனி மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் சமூகத்தினுடைய வாழ்க்கையிலும் நாம் எதிர்பாராத விதத்தில் ஏற்படக்கூடிய சில செய்திகள், சங்கடங்கள், நோய்கள், சில ஆபத்துகள், இதனாலெல்லாம் வாழ்க்கையிலே பல பேர் விரக்தி அடைந்து விடுகிறார். இனிமேல் என்ன இருக்குது, எல்லாம் முடிஞ்சு போச்சு என்பது போல் விரக்தி அடையக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் எதிர்பாராத சில நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது தனிப்பட்ட வாழ்க்கையிலோ குடும்ப வாழ்க்கையிலோ நம்முடைய மக்களுடைய வாழ்க்கையிலோ அப்படி சில காரியங்கள் வருகின்ற பொழுது தனி மனிதர்களும் சமூகமும் விரக்தி அடைந்து போய் நிற்கிறது. ஆனால் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், அவர்கள் எந்த காலகட்டத்திலும் எந்த ஒரு நிலையிலும் தங்களுடைய வாழ்க்கையில் விரக்தி அடைந்ததாகவோ இனிமேல் என்ன செய்ய போகிறோம் என்பது போலவோ அவர்கள் திகைத்திருந்ததில்லை, அப்படி இருக்க அனுமதித்தில்லை இருந்ததில்லை என்றும் பார்க்கிறோம். 9 பேர் மாத்திரம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா ஒரு ஆயத் திறக்கினான், இந்த குர்ஆன் என்பது அகில உலகத்திற்கும் இது வழிகாட்டக்கூடிய செய்தி என்று அல்லாஹ் சொல்கிறான். கற்பனை செய்ய முடியுமா, 9 பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாங்க. மக்காவில் கடுமையான எதிர்ப்பு, அவர்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல, பரிகாசம் செய்வதில் ஆரம்பித்து கொலை செய்வது வரை, இல்லங்களை தள்ளி வைப்பது வரை கடுமையான, உலகத்தில் நடக்க இயலாத அளவிற்குண்டான கடும் சோதனைகள் நடந்த அந்த நிகழ்விலே 9 பேர் மாத்திரம் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா சொன்னான், இந்த குர்ஆன் என்பது அது இன்டர்நேஷனல் உலக அளவிற்குண்டான மகத்தான செய்தியாக, திக்ருல் ஆலமீன், அகிலத்தாருக்கெல்லாம் உபதேசமாக என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால், அந்த நேரத்தில் அவர்களுக்கு இருந்த அந்த உன்னதமான ஒரு நம்பிக்கை தானே வாழ்க்கையிலே வெற்றியின்பால் அவர்களை கொண்டு சென்றது. எனவே ஏதாவது ஒரு சின்ன 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 காரியங்களோ அல்லது நாம் எதிர்பாராத பெரிய காரியங்களோ நடக்கின்ற பொழுது வாழ்க்கையில் நாம் விரக்தி அடைந்து விடாமல் அந்த நேரத்திலே ரப்பின் மீது தவக்குள் கொண்டு துவா செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா எதிர்காலத்தை பிரகாசமாக ஆக்கி வைப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த வயநாடிலே முண்டக்கை என்ற ஊரிலே இமாமாக இருந்த ஷிஹாபு ஃபைசி என்பவர் தமிழகத்தை சார்ந்தவர், அவர் கூடலூர் பகுதியிலே தமிழகத்தை சார்ந்தவர். அவர் வஃபாத்தானார், மக்களுக்கு அறிவிப்பு செய்தார், கடுமையான வெள்ளமாக இருக்கிறதை மக்களை கவனமாக இருங்கள் என்று சொல்லி பல பேரை பள்ளிக்கு அழைத்தார். பள்ளியில் மேல் பகுதியில் எல்லாரும் வந்திருக்கிறாங்க, அவர் ஒரு வேலையாக கீழ்ப்பகுதிக்கு செல்கின்ற நேரத்தில் தான் அங்கே வெள்ளம் ஏற்பட்டு அங்கே வச்சு அவர் வஃபாத்தானார். பள்ளியில் வச்சு தான் அவருடைய மரணம் ஏற்பட்டிருக்கிறது. கடுமையான ஒரு பாதிப்பினுடைய நிலை. உண்மையானபடி அவருடைய உடலை அங்கெல்லாம் இல்லை, நாங்கள் அவருடைய குடும்பத்தாரிடத்தில் நேரடியாக சென்று அவருடைய குடும்பத்தாரை சந்தித்தோம். அவருடைய உடல் அங்கிருந்து கொண்டு வந்து அவருடைய சொந்த ஊரிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கார். அப்போ அவருடைய தகப்பனார், அவர் பேர் முஸ்தபா, அவ்வளவு சோதனை. அவர் ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறார், மொத்த குடும்பத்தினுடைய வாழ்க்கையும் கழிந்து கொண்டிருக்கிறது. தகப்பனார் இருக்காரு, தாயார் இருக்கிறாங்க, உங்களுடைய ஒரு கூட பிறந்த சகோதரர் இருக்கிறார், உங்களுடைய தங்கை இருக்கிறார், அப்படி சிறு பிள்ளைகளெல்லாம் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்திலே அவருடைய சம்பாத்தியத்தை கொண்டு அவருடைய மனைவியும் இருக்கிறார். நடக்கக்கூடிய அந்த நிலையிலே அந்த தகப்பனார் சொன்ன வார்த்தை இருக்குது, எப்படிப்பட்ட ஒரு இறையச்சம், எப்படிப்பட்ட ஒரு தவக்குள் உன்னோட வார்த்தை, என் மகன் பள்ளியில் வச்சானல்ல வஃபாத்தாகியதுன்னு சொல்கிறார். என் பையன் பள்ளியில் வச்சல்லவா இறந்துருக்கிறான், அதை நான் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் என்று அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கிறதே, நம்முடைய உள்ளமெல்லாம் கலங்கி போய்விட்டது. அதனால் வாழ்க்கையில் ஏதாவது நாம் எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுதும் கூட அந்த நேரத்தில் ஒரு மனிதர் சபுர் செய்து தவக்கல் கொண்டு எதிர்காலத்தில் என்னுடைய ரப்பு எனக்கு உதவி செய்வான் என்ற ஒரு நம்பிக்கையை கொண்டு வாழ்வது தான் வெற்றிக்குரிய ஒரு வாழ்க்கை. குகையில் இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எதிரிகளுடைய காலத்திடம் வெளியிலே தெரிகிறது. அந்த நேரத்தில் சித்தியுக்குள் அக்கவர் அவர்கள் நினைக்கிறார்கள், இந்த உலகத்திற்கு வழிகாட்ட வந்த இந்த ஜோதியை அணைத்து விடுவார்களோ என்று பயப்படுகிறார்கள். தங்களை நினைத்து அல்ல, அல்லாஹ்வுடைய ஹபீபை நினைத்து. சொல்லா சொன்னாங்களா, தஹசன் இன்னல்லாஹ் மானா, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்னார். தாயிஃபுக்கு சென்ற பொழுது தோல்வியினுடைய கடுமையான உச்சத்தின் தோல்விதான் தாயிஃபினுடைய பயணம்.
தாய்வினுடைய பயணம். யாரை சந்தித்தாலும் அவர்கள் அந்த நேரத்தில் எதிர்த்து பேசுகிறார்கள், கேலி செய்கிறார்கள், உங்களை ஏற்க மாட்டோம் என்று சொன்னார்கள். சல்லான் சொன்னாங்க, நீங்கள் ஏற்காட்டாலும் பரவாயில்லை, இதோட ஒழுங்கு யார்கிட்ட இந்த செய்தியை பரத்திக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவர்கள் விடவில்லை, எல்லோரிடத்திலும் சொன்னார். கல்லால் அடிக்க வைத்தார்கள், கடுமையான சோதனை. ஆனால் அந்த நேரத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் ஹதீஸை நாம் பார்க்கிறோம். அல்லாஹும்ம இன்னி அஷ்கு இலைக்கு துஃப குவத்தி வ கில்லத் ஹீலத்தி, யா அல்லாஹ், என்னுடைய பலஹீனத்தை நான் உன்னிடத்தில் முறையிடுகிறேன். இந்த மக்களுக்கு எப்படி சொன்னால் அவங்களுக்கு ஹிதாயத்தினுடைய ஒரு நிலை மனதிலே பதியுமோ அப்படி நான் சொல்ல இயலவில்லை ரப்பே. எனவே இந்த நேரத்தில் நான் உன்னிடத்தில் கேட்பதெல்லாம் உன்னுடைய கோபம் இல்லம் தக்குன் நாளைய கதபி ஃபலா உபானி, என் மீது எந்த கோபமும் அதிருப்தியும் நீ படலைன்னு சொன்னால் எனக்கு ஒன்றும் பொருட்டில்லை ரஹ்மான், உன்னுடைய கோபமும் அதிருப்தி மாத்திரம் என் மீது வந்துடக்கூடாது என்று சல்லா சொல்ல சொன்னான். அதுக்கு பிறகு ரப்பினுடைய அருளும் உதவியும் எப்படி வராமல் இருக்கும், எப்படி வராமல் இருக்கும். மக்காவினுடைய பெரும் எதிரிகளான உத்துமா ஷைபா அவங்களுக்கு சொந்தமான தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்திலே மக்காவாசிகள் தான் கடுமையான எதிரிகள் தான் இவர்களுக்கு. ஆனாலும் கூட அங்கே அடிக்கக்கூடிய அடியும் விரட்டக்கூடிய நிலையையும் பார்த்து தோட்டத்துக்குள்ளே வாங்கன்னு கூப்பிட்டு தோட்டத்தினுடைய பணியாளரிடத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது பழ ஜூஸ் பிடிச்சி கொடுங்கன்னு சொன்னான். அவர் குழந்தை கொடுக்கிறார், அத்தாஸ் என்பவர் குழந்தை கொடுக்கிறார், சல்லாசன் பிசுன்னு சொல்லி கொடுக்கிறார். இது அரபுகள் சொல்லக்கூடிய சாதாரண வார்த்தை இல்லையே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கலாம். நான் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லி அறந்துறேன்னு சொன்னாங்க. நீங்கள் யார் தம்பின்னு கேட்குறாங்க, நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. அவர் சொன்னார், ஆனால் மின்னகலி நைனுவா, நான் நைனுவா என்ற ஊருக்காரன் சொன்னான். அப்படியா, நைனுவா என்பவர் என்னுடைய சகோதரர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு நபி இருந்தது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறார். அவர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தெரியுமான்னு கேட்குறாரு. சல்லாஹ் சொன்னாங்க, அவரும் நானும் சகோதரர்கள், நபித்துவத்தினுடைய சகோதரர்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அங்கிருந்து ஈமானுடைய பிரகாசம் தொடங்கியது. கடுமையான சோதனை தான், ஆனால் அல்லாஹுவின் மீது தவக்குலும் தங்களுடைய பலகீனத்தையும் இயலாமையும் ரப்பிடத்தில் முறையிடுகின்ற பொழுது அல்லாஹு தாலா மகத்தான வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்தான் என்று பார்க்கிறோம். கடுமையானவர்களே, அதனாலே தனி மனித வாழ்க்கையிலும் குடும்ப ரீதியான காரியங்களிலும் நாம் எதிர்பாராத ஏதாவது ஒரு காரியங்கள் நடக்கின்ற பொழுது, சாதாரணமான வாழ்க்கையினுடைய ஓட்டம் போயிட்டுருக்கும் பொழுது ஒன்றும் தெரியாது, ஆனால் ஒரு இடத்துல தோல்வி, ஒரு இடத்துல கஷ்டம், ஒரு நோய், ஏதாவது பொருளாதார நெருக்கடி, இவைகளெல்லாம் வருகின்ற பொழுது தளர்ந்து விடக்கூடாது என்று மார்க்கம் சொல்லி காண்பிக்கார். இந்த சகோதரர் முஸ்தபா அவர்கள் சொன்ன வார்த்தை இருக்கிறது மனதிலே ஒழித்து கொண்டே இருக்கிறது. எப்படிப்பட்ட நிலையில் சொல்கிறார், எப்படிப்பட்ட சிரமத்தில் சொல்கிறார். அருமையானவர்களே, அதனாலே மனித வாழ்க்கையில் வெற்றி என்பது அல்லாஹ் உலகத்தில் வெற்றி எல்லாத்தையும் சோதனையும் கஷ்டத்தையும் மாற்றி மாற்றி உயர்வையும் ஆக்கி வைத்திருக்கிறாங்க. சோதனையின் உலகம் அல்லவா, சோதனையின் உலகம் அல்லவா, அப்படித்தான் இருக்கும். ஓ தில்கல் ஐயாமும் நுதாவிலுகா பைனன்னாஸ், அல்லாஹ் சொல்கிறான், அந்த காலங்கள் சுற்றி சுற்றி வரும். எப்பொழுதுமே ஒரு ஆள் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்க மாட்டார், எப்பொழுதுமே உயர்வாகவே இருந்துக்கிட்டு சில நேரங்களில் காலம் சுழரும். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் என் ரப்பின் புறத்திலிருந்து உண்டான சோதனை என்று நம்பி அல்லாஹ் மீது தவக்கல் வைத்த ஒரு துஆ செய்கின்ற பொழுது அல்லாஹு தாலா பல்வேறு விதமான வெற்றிகளை உயர்வுகளை தருவான் என்பதுதான் வாழ்க்கையை நமக்கு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரக்கூடிய ஒரு மகத்தான பாடம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வாழ்வின் எல்லா விதமான சோதனைகள், நோய் நொடிகள், வறுமை, கஷ்டம், சிரமங்கள், கடன்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்திருவானா, அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் பெறக்கூடிய வழிகளை அல்லாஹ் நமக்கு லேசாக்கி அருள் புரிவானா, ஹைரான தீனையும் ஹைரான துன்யாவையும் ஹைரான ஆகிரத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள்வானா. கடுமையான சோதனையினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வைநாட்டினுடைய மக்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு ஆறுதலை தந்தருவானாக, எதிர்காலத்தையும் அல்லாஹ் மேன்மையாக்குவானாக, அவர்களுக்காக யார் யார் எல்லாம் என்னென்ன வகையில் உதவி செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹு தாலாவே சிறந்த ஒரு பகரத்தையும் சிறந்த உதவியையும் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அதூப் இலைக். சுப்ஹான ரப்பிக்க.